ഭൂമിയിലിരുന്ന് എന്റെ ചണ്ടാളൊന്നും തിരടാരംഭിച്ചിട്ട എനക്ക് ഓരളവ് എല്ലാം തെരഞ്ഞിരുന്നു. ഇത്തനാളെ നാ തിരടവേ ഇല്ലെന്ന് പോയി ചൊല്ലിക്കിട്ടേ വന്നാര്. എനക്ക് എല്ലാ ഉമ്മയും തെരഞ്ഞു പോച്ചു. ഇനിമേ ഇവരോട് വാഴ നാ പ്രിയപ്പെടൽ. സാർ, നാ എങ്കാവത് അനാഥ ആശ്രമത്തിൽ ചേർന്നിട ഇവരെ എടുത്തിട്ട് പോങ്ങയ്യ. என்னப்பா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், யார சீ என்னை வெறுத்துட்ட பிறகு போய் சொல்லி உயிர் வாழ எனக்கு பிரியமில்ல சார். உண்மையை ஒழிக்காம சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பாவும் மிராஸ்தாரும் இந்த வீட்டுல இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மா குத்தி கொலை செஞ்சது நான் தான் சார். குத்தி கொலை செஞ்சுட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடனே. அப்ப நம்ம பொய்யாமொழி போலீஸ் போலீஸ்னு கத்துனாரு. பயத்துல என் கையில இருந்த பணப்பைய இந்த பக்கம் விட்டு எரிஞ்சிட்டு ஓடுனு. அது இந்த உத்தமர் கையில கிடைச்சிருக்கு போல் இருக்கு சார். சார், உத்தம ஜமீன்தார் மக சார் சேகர், அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் சார். இதுக்கெல்லாம் காரணம் நான். அவரை விட்டுடுங்க, என்ன கொண்டுகிட்டு போங்க சார். ஆமாடா மகனே, அப்படி உண்மையை ஒத்துக்க. இந்த காலத்துல யாருமே உண்மையை மறைக்க முடியாது. மை ஃபாதர், மதர், இந்த லாஸ்ட் மூமெண்ட்லயாவது உங்களை மீட் பண்ணனே, அதுவே பெரிய சந்தோஷம். செல்வகுமாரா, நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் தனியா போறோமே நினைச்சோம். நீயும் வந்துட்ட, வா குடும்பத்தோட போ. சார், இந்த கூட்டத்துல எங்க மூணு பேரை தவிர வேற யாருமே குற்றவாளி கிடையாது. எங்களை மன்னிச்சிருங்க. மாமா, இவன் தான் சேகரின் மகன், கௌரி பெற்ற செல்வம். சேகரின் மகன்? பொய்யா வாங்கி தூக்கிட்டு வந்த பையன் சேகரின் மகன். வாடா என் கண் செல்வம், என் தங்கம். அப்பா, இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல மனசு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்திருந்ததுன்னா உங்க பேரனும் மருமகளும் நம்ம குடும்பமும் எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும். சரி மாமா, உண்மையா உணர்ந்துட்டாரு. மேலும் அவரை மனசை கஷ்டப்படுத்தாரு. சுந்தர், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இங்க இருந்து செய்திருக்கேன். நீச்சுக்கப்பா, நீ எங்க இங்க வந்தீங்க? செல்வத்துக்கு அப்பா சேகர்னு தெரிஞ்சு இவரை பார்க்க போனோம். அவர் மூலியமா செல்வத்துக்கு தாத்தா நீங்க தான் தெரிஞ்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெரிய நாடகமே நடந்துடுச்சு. மிஸ்டர் சேகர், ஏதோ சந்தர்ப்பம் காரணமா தவறுதலா உங்களை குற்றவாளின்னு தீர்மானிக்க வேண்டியதா போயிட்டு. நீங்க அதை பெருசா நினைக்க கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். வர்றது அங்கேயே வந்து பணத்தையும் வாங்கிக்கலாம். நமஸ்காரம் சார். சேகர், காணா போனவும் செல்வம் கிடைச்சிட்டா பண்ணிருக்கேன். ஆமா சார். சுந்தர், இவர் தான்ப்பா என்னை காப்பாத்தின உத்தமர், எங்க அப்பாவை விட உயர்ந்தவர். வணக்கம் சார். சார், இவன் என்னுடைய மைத்துனர், பெயர் சுந்தர், கௌரியின் அண்ணன். இவர் சேகரின் தகப்பனார், செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம் பிள்ளை. வணக்கம் சார். செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம். சேகர், நான் கட்டன் ரைட்டா சொல்றேன், என்ன போல ஆட்கள் உண்மையை எப்பவுமே மறைக்க கூடாது. சார், உங்களுக்கு பெண் குழந்தை ஒண்ணு இருந்து எப்பவாவது காணாம போயிருக்கா? ஆமா சார், சின்ன குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிருச்சு. எல்லாரும் கிடைச்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாம இருக்கிறது பெரும் குறையா இருக்கு. கவலையே பட வேண்டாம், அந்த காணாமல் போன உங்க பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நீங்க எப்பவாவது வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா சார், அப்பதான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அந்த பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நான் பெற்ற செல்வமா சுமதி? அதே பொண்ணுதான் இது. அன்னைக்கு நானும் இந்த ஊர்ல பெரிய டாக்டர் வாசுதேவன் இருக்காரு, அவரும் வடபழனிக்கு வந்திருந்தோம். அங்க இந்த பொண்ணு தனியா நின்று அழுதுகிட்டு இருந்தது. அந்த டாக்டருக்கு குழந்தையே கிடையாது, சொத்து ஏராளம். அந்த ஆசையில இந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டாரு. சார், கட்டன் ரைட்டா சொல்றேன், இந்த ரகசியம் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒரு வாரத்துக்கெல்லாம் பொண்ணு காணாம போச்சுன்னு உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தாரு. உடனே இந்த பொண்ணு பேரை மாத்தி சுமதினு வச்சுட்டாரு. டாக்டர் அம்மாவா நான் வளர்த்த சின்ன பொண்ணு? அம்மாடி சுமதி. அண்ணா சுமதி. அண்ணா சேகர், பெரிய பாக்யசாலிய பாணி. சுந்தர், கௌரிய அப்பா எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால அப்பாவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். ஆமா, சுந்தர் தங்க கௌரிய எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால என் தங்க சுமதிய சுந்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படியான ஒரு பெரிய தண்டனை. என்ன, இனிமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போறேன். அப்ப கல்யாணம் ஆட்சேபணங்க. சேகர், உன் ஐடியா வெரி கரெக்ட். அப்போ
நான் சுமதியின் வளர்ப்பு தந்தையான டாக்டர் வாசுதேவனை உடனே கூட்டிட்டு வந்து. செல்வம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம்.